பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் மூன்று குறிப்பேட்டு பதிவுகள். இன்னைக்கு இந்த வீடியோல குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு வியாபாரத்துல நடவடிக்கைகள் முடிஞ்ச உடனே முதல் முதலா பதியக்கூடிய ஏடுகளை தான் நம்ம குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பேட்டு பதிவோட மீனிங் பார்க்க போறோம். ஸோ குறிப்பேட்டு பதிவை தோற்ற பதிவேடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முதல் முதலாட்டு பதியக்கூடிய ஏடே இந்த குறிப்பேட்டு பதிவு தான். ஒவ்வொரு வணிக நடவடிக்கைகளும் நடந்து முடிஞ்ச உடனே நாள் வரிசை அடிப்படையில இது பதிவு செய்யப்படுகிறது. நாள் வரிசை அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் போது 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்தந்த நாட்கள் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது. 1ஆம் தேதி நடந்தவை முதலாகவும், 2ஆம் தேதி அடுத்து, 3ஆம் தேதி அடுத்து, இந்த மாதிரி நாள் வரிசையில் தான் இது பதிவு செய்யப்படுகிறது. நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் குறிப்பேட்டில் தான் பதிவு செய்யப்படுகிறாங்க. கணக்கியல் சூழல்ல பார்த்தோம், நடவடிக்கைகள் முடிஞ்ச உடனே முதல் முதலாட்டு தயாரிக்கக்கூடிய ஏடுகளை குறிப்பேடு அப்படின்னு தான் சொல்றோம். இந்த குறிப்பேட்டு பதிவுகள் ஆதார ஆவணங்கள் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகின்றன. ஆதார ஆவணங்கள்லாம் நடவடிக்கை நடந்ததுக்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ, எடுத்துக்காட்டு ரசீது, இடாப்பு, இந்த மாதிரி உள்ள ஆதார ஆவணங்கள் படிதான் இந்த குறிப்பேட்டு பதிவு செய்யப்படுகிறது. நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்வதை குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். குறிப்பேட்டில் நடவடிக்கைகளை பதிவு செய்யும் முறையினை குறிப்பேட்டில் பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குறிப்பேட்டு பதிவுன்னு சொல்லுவோம், நடவடிக்கையை பதிவு செய்வத அந்த முறையை குறிப்பேட்டில் பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. கார்ட்டர் கருத்துப்படி நினைவு குறிப்பு அல்லது நாட்குறிப்பிலிருந்து, நினைவு குறிப்பு அல்லது நாட்குறிப்பிலிருந்து நடவடிக்கைகள் நிகழ்ந்த கால் நாள் வரிசைப்படி பதிவு செய்யப்படுவது தான் முதன்மை பதிவேடு. இந்த முதன்மை பதிவேடு தான் குறிப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பேரேட்டில் துல்லியமாக எடுத்து எழுதுவது, அதாவது குறிப்பேடு முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஏடை தான் பேரேடு அப்படின்னு சொல்றோம். இதுல துல்லியமாக எடுத்து எழுதுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பதிவுகள் பற்று மற்றும் வரவு என வகைப்படுத்தப்படுகின்றன. குறிப்பேட்டில் பதிவு செய்யும் போது ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இரண்டு கணக்குகள் வகைப்படுத்தப்பட்டு, ஒவ்வொரு கணக்குகளும் பற்று கணக்கா வரவு கணக்கா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டு தான் இந்த குறிப்பேட்டு பதிவுல பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேராசிரியர் கார்ட்டர் அப்படின்னு சொல்றவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போறது குறிப்பேட்டின் படிவம். இந்த குறிப்பேட்டின் படிவம் 5 பத்திகளை கொண்டதாட்டு இருக்குது. அந்த 5 பத்திகள் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், அடுத்ததா பற்று மற்றும் வரவு, இப்படி 5 பத்திகளை கொண்டதாட்டு இந்த குறிப்பேட்டின் படிவம் இருக்கிறது. இந்த ஃபார்மெட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல டேஷ் நிறுவனத்தின், அதாவது எந்த நிறுவனமோ அவங்களோட நேம் அதுல வரும். ஏடுகளில் குறிப்பேடு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போடுறோம். நாள், எந்த நாள்ல அது நடந்துச்சு, June 1 March 1 அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணுவோம். விவரம், விவரம்ல தான் கணக்குகளின் வகைகளை கண்டுபிடிப்போம். அந்த கணக்குகளின் வகைகள் இந்த விவரத்துல வரும். பேரேட்டு பக்க எண், பேரேட்டு பக்க எண் அப்படின்னா இந்த குறிப்பேடு எந்த பேரேட்டு பக்கத்துல எழுதப்படுகிறதோ, எந்த பேஜில் எழுதப்படுகிறதோ அதை எழுதுவோம். பொதுவா நம்ம இது கணக்குல சொல்றது கிடையாது, கொடுத்திருந்தா அந்த இடத்துல அந்த எண்ணை போடணும். அடுத்து பற்று வரவு, கணக்கு விவரத்துல எழுதக்கூடிய கணக்கு பற்று வகையை சார்ந்ததுன்னா பற்றுல அமௌண்ட்டை எழுதணும். வரவு அப்படின்னு சொன்னா வரவுல அமௌண்ட்டை எழுதணும். இதுதான் குறிப்பேட்டோட படிவம். குறிப்பேட்டில் ஒவ்வொரு பத்திகளையும் எப்படி எழுதணும் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் நாள், நடவடிக்கை எந்த நாள்ல நிகழ்ந்ததோ அதை இதுல எழுத போறோம். அடுத்து விவரம் பத்தியில ஒவ்வொரு நடவடிக்கைகளும் 2 தன்மைகளை பெற்றிருக்கும். 1 பற்றுத்தன்மை, மற்றொன்று வரவுத்தன்மை. பற்றுத்தன்மை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதி முடிச்சோடனா அந்த பக்கத்துல பா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும், அதாவது எழுதுவோம் பா அப்படின்னு எழுதுவோம். பாவோட மீனிங் இந்த கணக்கு பற்று வகையை சார்ந்தது அப்படிங்கிறத மீனிங். அடுத்து அடுத்த லைன்ல கொஞ்சம் இடம் விட்டு, சிறிது இடைவெளி விட்டு வரவு பக்க கணக்குன்னு எழுதணும். என்ன கணக்கு வரவோ அதை நம்ம எழுதணும். அப்ப இடைவெளி விட்டு எழுதும் போது அது வரவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 3வது பேரேட்டு பக்க எண், இந்த கணக்கு இந்த குறிப்பேட்டு பதில் உள்ள கணக்கு பேரேட்டில் பற்று அல்லது வரவு கணக்கினை பதிவு செய்துள்ள பக்க எண்ணெய். இதே குறிப்பேட பேரேட்டில் எங்க பதிவு செய்திருக்குமோ அந்த பக்க எண்ணெய் இந்த பேரேட்டு பக்க எண்ணில் எழுதி நிரப்ப வேண்டும். அடுத்து பற்று பத்தி, பற்று பத்தியில பற்று செய்யப்படக்கூடிய தொகையை, எவ்வளவு தொகை கொடுத்துருக்காங்களோ அந்த தொகையை எழுதுவோம். எழுதும் போது இந்தியால இந்த தொகை வந்து ரூபாயா பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாட்டு
வரவு பத்தி, வரவு பத்தியில அதே தான், அதே தொகையை, வரவு பத்தியில என்ன தொகை வருதோ அதே தொகையை நம்ம பதிவு செய்யணும். இந்தியாவில் வரவு பத்தி தொகையுமே ரூபாய் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததா அந்த நடவடிக்கை முடிச்ச உடனே, அதாவது விவரம் காலத்தை எழுதி பற்று வரம் முடிச்ச உடனே விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக எழுதணும். அதாவது என்ன நடவடிக்கை நடந்ததோ அந்த நடவடிக்கையோட விளக்க குறிப்பு, சிறு விளக்கம், ஃபுல்லாக எழுதாம சின்னதாக ஒரு விளக்கம் எழுதணும். இந்த விளக்க குறிப்பு எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த விளக்க குறிப்பை பார்த்த உடனே அந்த குறிப்பேட்டு பதிவு வந்து எந்த நடவடிக்கையை சார்ந்தது அப்படின்னு தெரியறதுக்காக சிறு விளக்கம் ஒன்று எழுதணும். அதுதான் நம்ம விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் குறிப்பேட்டில் பதிவு செய்யும் படிநிலைகள். ஃபர்ஸ்ட் படிநிலைகள் என்ன அப்படின்னு சொன்னால், நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அதில் உள்ள கணக்குகளை அடையாளம் காண வேண்டும். எடுத்துக்காட்டு, தொழில் தொடங்கியது, தொழில் தொடங்கும் போது அதில் உள்ள கணக்குகள், முதல் கணக்கோ ரொக்க கணக்கோ வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இருக்கக்கூடிய கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும். கணக்குகளை ஆய்வு செய்ததுக்கு அப்புறமா அந்த கணக்கு எந்த வகையை சார்ந்தது, ஆள்சார் கணக்கா, சொத்து கணக்கா, அல்லது பேரளவு கணக்கா அப்படின்னு சொல்லி பாகுபடுத்தி பார்க்கணும். மூன்றாவதாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த நடவடிக்கைகள் கணக்குகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பொன்னான விதிகளை அதுல பயன்படுத்தி அது பற்று தன்மையானதா, வரவு தன்மையானதா ஒவ்வொரு கணக்குகளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். நான்காவதா, இரட்டை பதிவு முறையின் விதிகளை பயன்படுத்தி எந்த கணக்கினை பற்று வைக்க வேண்டும், எந்த கணக்கினை வரவு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டறியணும். நடவடிக்கை பகுத்து பார்த்ததுக்கு அப்புறமாட்டு ஃபர்ஸ்ட் பதிவு செய்ய போறோம். நாள் பத்தியில நாளினை பதிவு செய்ய வேண்டும். எந்த நாள்ல பதிவு நடவடிக்கை நடந்தது அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பற்று பக்கத்துல விவரம் காலத்துல ஃபர்ஸ்ட் பற்று எந்த பற்று கணக்கோ அதை வந்து பதிவு செய்யணும். பதிவு செய்யும் போது அந்த ரெட்லைன் பக்கத்துல மிகவும் நெருக்கமாக எழுதி இறுதியில பா அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து பற்று அப்படின்னு சொல்ற அடுத்த காலத்துல அமௌண்டை எழுதணும். எவ்வளவு தொகை இருக்குதோ அந்த தொகையை பற்று பகுதியில எழுதணும். அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, வரவு வைக்க வேண்டிய கணக்கின் பெயரை சிறிது இடைவெளி விட்டு, அடுத்த லைன்ல சிறிது இடைவெளி விட்டு விவர பத்தியில எழுத வேண்டும். எழுதிட்டு விவரம் வரவு அப்படிங்கிற காலத்துல அதற்குரிய தொகையினை பதிவு செய்ய வேண்டும். இறுதியாக அடுத்த வரியில விவரப்பத்தியில சிறு விளக்கத்தினை பிறை அடைப்பில், அதாவது பிராக்கெட்டுக்குள்ள எழுதுவோம், சிறு விளக்கம் எழுதணும். அந்த சிறு விளக்கத்தை தான் நம்ம விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுக்காக இந்த விளக்க குறிப்பு அப்படின்னா, அந்த விளக்க குறிப்பை பார்த்த உடனே இந்த நடவடிக்கை, அதாவது இந்த குறிப்பேட்டு பதிவு எந்த நடவடிக்கையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் குறிப்பேட்டு பதிவின் வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தனிப்பதிவு, ரெண்டாவது கூட்டுப்பதிவு, தேர்ட் ஒன் தொடக்கப்பதிவு, ஃபோர்த்து இறுதி பதிவு, ஃபிஃப்த் ஒன் திருத்த பதிவு, சிக்ஸ்த் ஒன் சரிக்கட்டு பதிவு, இந்த செவன்த் ஒன் மாற்றுப்பதிவு. இந்த ஏழந்தான் குறிப்பேட்டு பதிவின் வகைகள். இதில் குறிப்பேட்டு பதிவின் வகைகளில் ஃபர்ஸ்ட் பதிவு தனிப்பதிவு. தனிப்பதிவு அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை இரண்டு கணக்குகளை மட்டுமே பாதித்தால் அது தனிப்பதிவு அப்படின்னு சொல்றோம். அதில் ஒரு கணக்கு பற்று வைக்கப்படும், மற்றொரு கணக்கு வரவு வைக்கப்படும். இந்த மாதிரி ஒரு பற்றும் ஒரு வரவும் இருந்துச்சுன்னா அது தனிப்பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். செகண்ட் ஒன் வந்து கூட்டுப்பதிவு. கூட்டுப்பதிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்குகள் பற்றாகவோ ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்குகள் வரவாகவும் இருந்துச்சுன்னா, ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்குகள் பற்று வைக்கப்படும் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கணக்குகள் வரவு வைக்கப்படும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம கூட்டுப்பதிவு அப்படின்னு சொல்றோம். மூன்றாவதா தொடக்கப்பதிவு. தொடக்கப்பதிவு அப்படிங்கிறது கடந்த ஆண்டின் இறுதியில், ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இறுதி இருப்ப அடுத்த ஆண்டின் நடப்பாண்டோட தொடக்க இருப்பாக கொண்டு வருவதற்காக பதிவு செய்யக்கூடிய பதிவு தான் நம்ம தொடக்கப்பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான்காவதா இறுதி பதிவு. ஒவ்வொரு கணக்காண்டின் இறுதியில் உள்ள பேரளவு கணக்குகள் முடிக்கப்பெற்று வியாபார அல்லது இலாப நட்ட கணக்கிற்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் போது நேரடி செலவுகள் மற்றும் நேரடி வருமானங்களை வியாபார கணக்கிலும், மறைமுக செலவுகள் மற்றும் மறைமுக வருமானங்களை இலாப நட்ட கணக்கிலும் மாற்றுவதற்காக பதிவு செய்யக்கூடிய பதிவு தான் நம்ம இறுதி பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
நெக்ஸ்ட் பார்க்க போறது திருத்தப்பதிவு. திருத்தப்பதிவு அப்படின்னா என்னன்னா, கணக்குகள் பதிவு செய்யும் போது ஏதாவது பிழைகள் ஏற்பட்டுச்சுன்னா பிழைகளை திருத்தம் செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் பதிவு தான் திருத்தப்பதிவு அப்படிங்கிறோம். அடுத்து சரிக்கட்டு பதிவு. சரிக்கட்டு பதிவு அப்படின்னு சொன்னானா, கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படாத நடவடிக்கைகளை, இதுவரை பதிவு செய்யாம இருக்கிற நடவடிக்கைகளை கணக்குல கொண்டு வர்றதுக்காக பதிவு செய்யப்படுறது தான் சரிக்கட்டு பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா மாற்றுப்பதிவு. ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு தொகையை மாற்றுவதற்காக பதிவு செய்யப்படுகிறது தான் நம்ம மாற்றுப்பதிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா பார்க்க போறது குறிப்பேட்டு பதிவு செய்ய போது இரட்டை பதிவு முறையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம முதல்ல கணக்குகளின் வகைகள்ல மூன்று வகைகள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கோட விதி என்ன அப்படின்னு சொன்னா, பெறுபவரை பற்று செய், தருபவரை வரவு செய். இதுதான் இதோட விதி. இந்த விதியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். உதாரணம் கொடுத்துருக்காங்க, அன்பிற்கு காசோலை மூலம் செலுத்தியது. அதாவது யாருக்கு செலுத்துறோம்னா, அன்புக்கு செலுத்துறோம். அப்போ இரண்டு கணக்குகளை பாதிக்கும். ஒரு கணக்கு என்ன அப்படின்னா அன்பு கணக்கு, காசோலை அப்படிங்கிறதுனால அது வங்கி கணக்கையும் பாதிக்கும். இப்ப இரண்டு கணக்குகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடும். இரண்டு கணக்குமே ஆள்சார கணக்கு தான். கணக்குகளின் வகைகளை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த தன்மை, இரண்டு தன்மையுமே ஆள்சார் கணக்கு தன்மையை சார்ந்ததுதான். சோ விதி என்ன அப்படின்னு சொன்னா, பெறுபவரை பற்று செய், தருபவரை வரவு செய்தான் விதி. அப்ப பெறுகிறது யாரு? அன்பு. நம்ம காசோலை கொடுக்கிறோம், வியாபாரம் காசோலை கொடுக்குது, அன்பு அதை பெறுகிறாரு. அப்ப அன்பு கணக்க பற்று பண்ணணும். அடுத்து தருபவர் யாரு? நிறுவனம் தான் கொடுக்குது, ஆனா வங்கி மூலமா கொடுக்கறதுனால வங்கி தான் தருபவரா அங்க இருக்கிறாரு. சோ பற்று வைக்க வேண்டிய கணக்கு அன்பு கணக்கு, வரவு வைக்க வேண்டிய கணக்கு வங்கி கணக்கு. சோ இதுதான் ஆள்சார் கணக்கு விதியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்து காட்டு. இரண்டாவது கணக்கு வகை சொத்து கணக்கு. சொத்து கணக்கோட விதி என்ன அப்படின்னா, உள் வருவதை பற்று செய், வெளி செல்வதை வரவு செய். பொன்னான விதிகள் தெரிஞ்சாதான் நம்ம குறிப்பேடு மிகவும் எளிமையாக போட முடியும். ஸோ உள் வருவதை பற்று செய், வெளி செல்வதை வரவு செய். இதுக்கு உதாரணம், அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது. அரைகலனா பர்னிச்சர் சொல்றோம்ல, அதுதான். அதை ரொக்கத்திற்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ பாதிக்கும் கணக்குகள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, அரைகலன் கணக்கு மற்றும் ரொக்க கணக்கு. இரண்டு கணக்குகள், ஒன்று அரைகலன், ஒன்று ரொக்கம். இந்த இரண்டு கணக்குமே சொத்து கணக்கு தான். விதி என்ன அப்படின்னா, உள் வருவதை பற்று செய், வெளி செல்வதை வரவு செய். ஸோ விதியை பயன்படுத்துகிறோம், அரைகலன் உள்ள வருது. நம்ம வாங்கும் போது நிறுவனத்துக்குள்ள அரைகலன் உள்ள வருது, ரொக்கம் வந்து வெளியில செல்லுது. ரொக்கம் நம்ம கொடுத்து வாங்குறோம், அதனால ரொக்கம் வெளியில செல்லுது. அதனால பற்று வைக்க வேண்டியது உள் வருவதை பற்று செய், அரைகலன் கணக்க பற்று வைக்கிறோம், வெளி செல்வதை வரவு செய். ஸோ ரொக்க கணக்கு நம்ம வியாபாரத்திலிருந்து வெளில போறதுனால அதை நம்ம வரவு வைக்கிறோம். மூன்றாவது பேரளவு கணக்கு. பேரளவு கணக்கோட விதி என்ன அப்படின்னு சொன்னா, செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய், வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய். சோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, வாடகை ரொக்கமாக செலுத்தியது. பாதிக்கக்கூடிய கணக்குகள் என்ன அப்படின்னா, வாடகை கணக்கு ஒண்ணு, ரொக்க கணக்கு ஒண்ணு. வாடகைங்கிறது பேரளவு கணக்கு, ஆனா ரொக்கம்ங்கிறது சொத்து கணக்கு. சோ விதி என்ன அப்படின்னா, அதாவது பேரளவு கணக்கோட விதி, வாடகைங்கிறது பேரளவு கணக்கு, அதோட விதி, செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய், வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. அதாவது செலவுகளையும் நட்டங்களையும் பற்றில எழுது, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுல எழுது அப்படிங்கறதான் இதோட விதி. ஸோ இந்த வாடகைங்கிறது நமக்கு ஒரு செலவு, அதனால வாடகை கணக்கை பற்று வச்சிருக்கோம். அடுத்ததா ரொக்கம் வந்து வெளியில போகுது. இந்த கணக்கோட விதி என்ன அப்படின்னு சொன்னா, உள் வருவன பற்று செய், வெளி செல்வன வரவுவை. அதாவது சொத்து கணக்கு, உள்வருவன பற்று, வெளி செல்வன வரவு. அப்ப ரொக்கம் வெளியில செல்றதுனால ரொக்க கணக்கு இங்க நம்ம வந்து வரவு வச்சிருக்கோம். இந்த நடவடிக்கைகள்ல ஒரே நடவடிக்கை இரண்டு கணக்குகளை பாதிக்குது, ஒண்ணு பேரளவு கணக்கு, பின்னொன்னு சொத்து கணக்கு. சொந்த மாதிரிதான் இரட்டை பதிவு முறைகளை விதிய நம்ம ஒவ்வொரு குறிப்பேடு பதிவு பண்ணும் போதும் இந்த இரட்டை பதிவு முறைய விதிய இந்த மாதிரிதான் நம்ம பின்பற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.